நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காதலில் நீங்கள் விழுந்தவுடன் செய்த கிறுக்குத்தனங்கள் என்ன? அந்த செயல்பாடுகள்ல கேக்குறேன். குதிப்பேன் லூஸ் மாதிரி. ஓ ஆ ஊன் கத்தி குதிச்சு ஏ அப்படின்னு. எஸ் ஓகே சார். எனக்கே தெரியாம அவரோட பேர் எழுத ஆரம்பிச்சிருவா சார். ஓகே அவர் பேரு சும்மா டக்குன்னு எழுதுறப்ப அவர் பேரு. எஸ் சார். காதலில் மெய்மறந்து இருத்தல். என் ஃப்ரெண்டை கிஸ் பண்றீங்க சார். உங்க ஃப்ரெண்டை கிஸ் பண்ணிடுறீங்களா? ஓகே. எக்ஸாம் ஹால் போறதுக்கு முன்னாடி ஆல் தி பெஸ்ட் கேட்டுட்டு அப்படியே கொண்ட போட்டு பென்னை சொருகிட்டு அப்படியே எக்ஸாம் ஹாலுக்கு போயிருங்க. ஓ அப்படியே கொண்ட போட்டு பென்னை சொருகிட்டு வேற. காதலில் மெய்மறந்த நிலையில் என்னென்ன செய்வீங்க? வெளியில் போகும்போது ஹெட்ஃபோன்ஸ் போட்டுகிட்டே போகிற பழக்கம் இருக்குது சார். பாட்டு கேட்காம வெளியில் போகிற பழக்கமே இல்லை. ஆனால் வந்து ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு சாங்ஸ் ஆன் பண்ணாமே கடைசி வரைக்கும் போயிருக்கேன். இங்கேருந்து செங்கல்பேட்டு வரைக்கும் போயிருக்கேன். காதலே கிடக்கு, காதலே கிடக்கு. வெரி நைஸ். அப்படி சைக்கோ கணங்காவே இருக்கிறது சார். அதாவது அம்மா அப்பா எதாவது சொல்லுவாங்க, ஆனால் அது நம்ம காதில் வராது. இப்போ எதையாவது ஒன்று பார்த்தோன்னா அதுலேயே நம்ம அப்படி ஃபோக்கஸாக இருப்போம். எதையோ திங்க் பண்ணிட்டு அப்படி இருக்கிறது. வேற செவத்துக்கிட்ட பேசுவோம் சார். செவத்துக்கிட்ட? ஆமாம் சார். எப்போதான் செவத்துக்கிட்டே பேசிட்டு அடே ரொமான்டிக்கா வராதெல்லாம் ட்ரை பண்ணா. முக்கியமாக கண்ணாடி முன்னாடி ட்ரை பண்ணுவோம் சார். கண்ணாடியில் வந்து இப்படி இருந்தால் அழகாக இருப்போமா, இப்படி அப்படியே ஒரு ஒரு ஆக்ஷனாக பண்ணி பண்ணி பார்ப்போம். அப்போ தான் நம்ம லவர் முன்னாடி நம்ம தான் அழகாக தெரியறதுக்காக என்னென்னமோ ஆக்ஷன்லாம் பண்ணி பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம் நிறையா. செவத்துக்கு முன்னால் என்ன பேசுவீங்க? அப்படி என்ன பேசுவோம்னா ஐ லவ் யூடா, இந்த மாதிரி ஒரு அழகாக அழகு பார்த்ததே கிடையாது. அப்போலாம் எடுத்து சொல்லுது இல்லாத விஷயத்த கூட இருக்குன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி